உங்களுக்கு நிறைய பொறுமை இருந்திருக்கு, குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு, பக்கத்தில் உட்கார முடிஞ்சிருக்கு. அது பூனை மாதிரி யானை போட்டாலும் யானை மாதிரி பூனை போட்டாலும் அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தேடுற அளவுக்கு மனசில் பக்குவமுனை தானும் இருந்திருக்கு. பிகாஸ் பேரண்டிங் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாப். இட்ஸ் ஈஸி டு பி அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன மீறி போனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போகிறாங்க, அவ்வளோதானே. பேரண்டிங் வாரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய பொறுப்பு வேணும், நிறைய பொறுமை வேணும், முன்னோடியாக இருக்கக்கூடிய பக்குவம் வேணும். என் குழந்தைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாலே எனக்கு இது வேண்டாம்னு சொல்ல எனக்கு தைரியம் வேணும். அவ்வளோ தைரியசாலிகளால் மட்டும்தான் குழந்தைங்களை இப்படி அனுப்ப முடியும். ஸோ என்னுடைய கன்கிராச்சுலேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் கூட விரிவுபடுத்தி காமிக்கிறேன். லெட் இட் நாட் பி அன் ஆக்சிடென்ட் தட் யுவர் சைல்ட் லேண்டட் அப் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். சிறிதெல்லாம் வாசனைன்னு சொல்லுவோம், படிப்பு வாசனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ரசனை கூட ஒரு வாசனை. உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு பாருங்கள். How many people have ever had an ancestor who could just blend colors? நிறங்களெல்லாம் ஒன்றா கலக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்டிஸ்டுடைய விரல்களோட மூதாதையர்கள் யாராவது இருந்திருக்காங்களான்னு பாருங்க. பல நேரங்களில் கேலண்டரில் வரக்கூடிய படங்களை கூட ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷம் பார்க்காத அளவு அவசரம் தான் நமக்கு. தேதியை பிரிச்சுட்டு ஓடிடுவோம் நம்ம. அதில் இருக்கிற ஓவியங்களை கூட பார்த்ததில்லை. இந்த அவசர சூழ்நிலையில் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்திருக்கு. அது மஞ்சளை கலக்குனா பச்சையை கலக்குது, பச்சையை கலக்குனா ஆரஞ்சு கலக்குது, ஆரஞ்சு கலக்குனா கருப்பு கலக்குது, ஏதோ ஒரு கலரும் மீண்டும் மீண்டும் கலக்கி கலக்கி இதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கு. காசை கரியாக்காத அப்படின்னு சொல்லாம, எத்தனை தடவை தான் ப்ரஷ் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு கேட்காம, செவருக்குற இப்படி கிரிக்க விக்கிறிய என்னுடைய கலிக்கு வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்காம, வீட்டையே சித்திரக்கூடமா உங்களால மாத்திர அளவுக்கு மனப்பக்கம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனி உங்கள் குழந்தை என்ன கொட்டினாலும் உங்களுக்கு கோபமே வராதுங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி பெயிண்ட் இல்லாட்டா கூட வீடு பூரா குழந்தையால கிறுக்க முடியும்னா கூட, முதல் முதல்ல இந்த ட்ரைபாட் ஹோல்டுன்னு மூணு பேர்ல ஒன்னா பிடிச்சு ஒரு பென்சிலையோ பேனாவையோ பிடிக்கிறது கூட பெரிய ஒரு மோட்டார் ஆக்டிவிட்டி. பல நேரங்கள இந்த வேர்ல பிடிச்சு இந்த கையை இந்த கையால பிடிச்சுக்கோங்க. மூணு வேர்லால ஒரு எதையோ பென்சிலையோ பேனாவையோ எதையோ ஒன்று எடுத்து ரிமார்க்கபிள். இதெல்லாமே கொடுப்பனு தான். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வரைகிறதுக்காக வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பூர்வ ஜென்ம புண்ணியம் தான். யூ ஷுட் பி இட்டர்னலி தேங்க்ஃபுல் டு காட் தட் யூ ஹவ் பீன் பிளஸ்ட் வித் அ சைல்ட் ஹூ நோஸ் த மேஜிக் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ். அது ஒரு பெரிய பெரிய பிளெஸிங். அடுத்தது, குட் தட் யூ ஹவ் புட் தெம் இன் அ ஸ்கூல். எந்த பள்ளிக்கூடத்தில் காதை பிடிச்சி முறுக்கி கழுத்தை பிடிச்சி நசுக்கி எப்போ பாரு என்ன கிறுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்காங்க. அவன் முதுகு பின்னால் மூச்சு விடாம 200க்கு 200 மார்க் வாங்குறது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியமாக மாற்றாத பள்ளிக்கூடத்தில், குட் தட் யூ புட் யுவர் சைல்ட் இன் அ ஸ்கூல் வேர் யுவர் சைல்ட் இஸ் சேஃப். ஐ அம் டாக்கிங் அபவுட் எமோஷனல் சேஃப்டி. உங்கள் குழந்தைக்கு வரைய பிடிக்கும், வரையும். அடுத்தது, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ், ஒரு வயசு வரைக்கும் தான் வரையிறதுன்னு இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஓவிய கண்காட்சி எல்லாம் இருந்த பொழுது one of the leading artists here, he expressed his anguish. தன்னுடைய வருத்தத்தை ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு காலத்தில் கிளாஸஸ் உண்டு, 10th standard வரைக்கும் ஒரு டிராயிங் டீச்சர்னு ஒரு டீச்சர் வருவாங்க. டிராயிங் நோட் புக்னு ஒரு நோட் புக் வாங்குவோம். இப்போ வாங்கி கொடுக்குற மாதிரி க்ரையோன்ஸ் கிடையாது. நின்று நினைவா ஒரே கலரில் ரெண்டு பென்சில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் த டீச்சர் வில் சிட் அண்ட் ஹெல்ப் யூ. அதுக்குன்னு ஸ்டாட்டிக்காக சில இதெல்லாம் உண்டு. ஒரு வாத்து வரையணும்னா அது வாத்து மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. ஒரு பட்டம் வரையணும்னா ஒரு பட்டம் மாதிரி இருக்கும். பட் சம்ஹவ் வி ஆல் குட் ரிலாக்ஸ் இன் தி கிளாஸ். கிளாஸில் அந்த 45 நிமிஷம் டிராயிங் மிஸ் வரும்பொழுது உட்காந்து வரைகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சுற்றி வருவாங்க, மை டிராயிங் டீச்சர் குட் டீச் மீ ஸோ மச். அவங்க டீச் பண்ணதுனால ஒரு மேப் டிராயிங் எப்படி வரையணும்னு கூட எனக்கு புரிஞ்சுது. ஒரு ப்ளூ கலரை எடுத்து ஒரு இந்தியா மேப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சீ கோஸ்ட் கிட்ட திக்கு ப்ளூ, அதுவும் திக்கு கிடைக்கலன்னு எச்சி தொட்டு அப்படியே ப்ளூ அடிச்சுட்டே வரும். அதுக்கெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே எச்சி தொட்டு வரையிறதுனால ஒருத்தர் தொடர்ந்தனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. த ஹோல் கிளாஸ் வில் பி டூயிங் இட் வித் நோ ரிக்ரெட் அட் ஆல். அந்த டீச்சர்ஸ் வுடன்ட் கண்ட்ரோல் அஸ். அப்படியே திக்காக வரையும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை டிராயிங் மிஸ். என்னுடைய முட்டியில் ஒரு வுடன் ஸ்கிளேப் வச்சு ஒரு நக்கிள்ஸில் நக்கிள் ஷி கேவ் மீ ஒன் மீட்டிங். மின்னந்தான் கண்ணில் பயங்கர வலி. தென் ஷி டோல் மீ, சீஷோர் எங்கேயாவது இவ்வளோ டீப் ப்ளூவில் இருக்குமா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க.
I meant to come upon a teacher with so much of sensitivity towards nature. Seashore இவ்வளவு deep blue இருக்குமா? Shallow water தானே அது? அது போய் இப்படி அடிச்சு வச்சிருக்கேன். So it's not for the monthly salary. It's not for the principal's applause. It's not for the parents' appreciation. A teacher stood there tall and strong. ஒரு டீச்சர் அங்க பக்கத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க? நேச்சர் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கடல் கரைங்கிறத எப்படி இருக்கும் அலை, அதோட நிறம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் உங்க மாநில போட்டிருக்கீங்கன்னா தேங்க்யூ. இதுக்கெல்லாம் டிவிடன்ஸ் உடனடியாக கிடைக்காது. 10 வருஷம் ஆகும். உங்க முகத்தினுடைய நிறம் மாறினா உங்க குழந்தைக்கு தெரியும். எப்போ படிச்சுன்னு சிரிச்சிட்டுக்கிறாமா, இன்னைக்கு ஏன் முகம் வாடிருக்காங்க அப்படின்னு குழந்தைக்கு தெரியும். அந்த வர்ண பேதங்கள் அந்த குழந்தைக்கு புரியும். அம்மாவுடைய முகவாட்டமோ அப்பாவுடைய முகக்கலக்கமோ அந்த குழந்தைக்கு புரியும். என்ன காரணம் அப்படின்னா, கண்ணன் தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. யூ அண்ட் ஐ ஜஸ்ட் சீ. நீங்களும் நானும் பார்க்குறோம். ஒரு படைப்பாளியால் மட்டும்தான் தரிசிக்க முடியும். ஒரு படைப்பாளியால் மட்டும்தான் யூ கேன் லுக் பிஹைண்ட் த பியாண்ட். இஃப் யுவர் சைல்ட் இஸ் லுக்கிங் பிஹைண்ட் த பியாண்ட், பி வெரி ஹாப்பி. அதுதான் தீர்க்க தரிசனம். அந்த குழந்தையால் பார்க்க முடியும். அங்கே பெயிண்ட் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது இட் இஸ் ஆஸ்கிங், என்னப்பா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணீங்க, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தானே வரைஞ்சிருக்கேன். தென் ஹி ஜஸ்ட் ஐடென்டிஃபை, அந்த ஸ்ட்ரோக்ஸ் பாருங்க, அந்த ஸ்ட்ரோக்ஸ் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. வித்தியாசம் இருக்கு குழந்தைங்களுக்குள்ள. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் அவ்வளோ அழகான வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன், இது ஏதோ ஒரு போட்டிக்காக 3 வயசு குழந்தைக்கு, 4 வயசு, 5 வயசு இல்லைமா. இட் கோஸ் அ லாங் வே, இட் கோஸ் அ லாங் லாங் வே. ஒரு 10 வயசு கழித்து பார்த்து உங்கள் குழந்தைங்கள பார்க்கும்போது, நல்ல பையன் வேணும், நல்ல பொண்ணு வேணும் அப்படின்னு மாப்பிளையும் பொண்ணும் தேடி இறங்கும் போது, என் பொண்ணுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, என் பையனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும். ப்ளீஸ் ரிமம்பர், உங்கள் குழந்தைக்கு வரைய பிடிக்கும். உங்கள் குழந்தைக்கு யார் வரைஞ்சாலும் நின்று பார்க்க பிடிக்கும். உங்கள் குழந்தைக்கு மனது உளைச்சல் வரும்பொழுதுலாம் உங்கள் க்ரையான் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்காந்து கலர் கூட அப்படியே கரைஞ்சி ஒழுங்கி போக பிடிக்கும். ரிமம்பர் ஆல் தீஸ். இந்த மெமரிஸ் எல்லாம் ப்ரெசண்ட்டை வச்சுக்கோங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அனுபவம். இட் வாஸ் ஹார்ட்லி 3 இயர்ஸ் ஓல்டு. என் கலியுடைய பையன் ஒரு ஸ்லேட் எடுத்து வச்சுட்டுருக்கான். இப்போல்லாம் ஸ்லேட்டெல்லாம் எக்ஸ்டிங்க்டான ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஸ்லேட்டோட வச்சுட்டு ஒரு கலர் பென்சில், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாதிரி பென்சில் இப்போ கிடையாது, அச்சு கொட்டும் அப்படிமோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக எழுதும். திருப்பி நான் ஒரு பிங்க், ஒரு பேல் ப்ளூ, ஒரு எல்லோ, அப்படி எந்த கலரில் வேணாலும் எழுதுவேன். சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா தமிழ் அப்படிங்கும்போது தா ஒரு நேரத்தில், நீ ஒரு நேரத்தில், இழா ஒரு நேரத்தில் எடுத்து புள்ளி இன்னொரு இடத்துல வைக்கிறோம். இட் ஜஸ்ட் ஹவ் யூ என்ஜாய் வாட் எவர் யூ ஆர் ரைட்டிங். அந்த குட்டி பையன் நல்ல கருப்பு பென்சிலை வச்சு பூரா தேய்த்து வச்சுட்டு பக்கத்தில் போய் நான் கேட்டேன், என்னடா பண்ணிட்டு இருக்க, வரைஞ்சிட்டு இருக்கேன். என்ன வரைஞ்சிட்டு இருக்கேன்? கப்பல் வரைஞ்சிட்டு இருக்கேன். காணோம் வெறும் தண்ணி தான் இருக்கு அப்படின்னு கேட்டோடனே நீர்மூழ்கி கப்பல். I was really fascinated. குழந்தைக்கு மட்டும்தான் இது தெரியும். அவன் கண்ணுக்கு தண்ணி தெரியுது, அவன் கண்ணுக்கு அந்த தண்ணி கடியில நீருக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய கப்பல் தெரியுது. எனக்கு எதுவுமே தெரியலங்கிறது மட்டும்தான் சத்தியம். இதெல்லாம் சோப் பபுள்ஸ் மாதிரி, தேல் பி சோ கலர்ஃபுல். அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் லிவ்டாக போயிடும். இந்த விதைக்கு நீங்கள் நல்லா தண்ணி விடணும், உரம் போடணும், களை எடுக்கணும், வேலி வைக்கணும், பக்கத்தில் உற்சாகங்கிற தண்ணீரை ஊற்றிட்டே இருக்கணும். பெருமையாக யாராவது வீட்டுக்கு வந்து அவங்கக்கிட்ட காமிக்கிறது மட்டும் இல்லை. Whenever you feel depressed, whenever your child feels depressed, the artist in the child comes out. சொல்லுவோம், துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு கேட்போம். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது யாரை கூப்பிடுவேன், என் குழந்தைய கூப்பிட்டு எங்கே ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மனசு எங்கே ஒரு டான்ஸ் ஆடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும்போது எங்கே நீ வரைஞ்சதெல்லாம் காவிடா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஆறுதல்னு தெரியாது. இந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்தது, ஒன்ஸ் யுவர் சைல்ட் பிகம்ஸ் அ மா ப்ரொடியூசிங் மெஷின், அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக மதிப்பெண்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு எந்திரமாக நீங்கள் உங்கள் குழந்தைய அனுமதித்த பள்ளிக்கூடம் எல்லாரும் சேர்ந்து குழந்தையுடைய அழகான அந்த குழந்தை பருவத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அதை மார்க் மேக்கிங் மெஷினை மாத்துறதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும். இஃப் யுவர் சைல்டு வுட் லைக் டு ஜாயின் ஸ்கூல், ஒரு ஆர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் போய் நான் சேரணும், நான் ஓவியனாக மாறணும், படைப்பாளியாக மாறணும் அப்படின்னு கேட்கும்பொழுது 3 வருஷத்தில் அவருக்கு என்ன வேலை கிடைக்கும்னு தயவு செஞ்சு முட்டாள்தனமாக கேள்வி கேட்காதீங்க. நூடுல்ஸ் வேணால் 2 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு காஃபி வேணால் ஒரு நிமிஷத்துக்குள்ள போட்டு கொடுத்துடலாம். ஒரு கவிஞனையும் ஒரு படைப்பாளியையும் உருவாக்கி கொண்டு வருதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை.
அவ்வளவு சுலபமா அவங்க வளர்வாங்க அப்படின்னு சொன்னா திருமண பக்கம் எல்லாம் ஓவியர்கள் தான் இருக்கணும், தெரிஞ்சின பக்கம் எல்லாம் கவிஞர்கள் தான் இருக்கணும். தெய்வம் ரொம்ப 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 கஞ்சன விஷயத்துல எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டிஞ்சி நேச்சர் இஸ் வென் இட் ப்ரொடியூசஸ் அன் ஆர்டிஸ்ட். நீங்க அந்த இடம் வரும்போது ஒரு சின்ன உதவி கூட பண்ணலாம். டெல் யுவர் சைல்ட் ஆர்ட் இஸ் ஜஸ்ட் நாட் பாப்புலேஷன், ஆர்ட் இஸ் ஜஸ்ட் நாட் அ ஹாபி, ஆர்ட் இஸ் அ மெத்தட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் தி சொசைட்டி. சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ள பேச கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவின் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு கவிஞன் தன் கவிதையின் மூலமாக உலகத்தோடு தொடர்பு கொள்ளலாம், ஒரு சிற்பி தன்னுடைய சிற்பங்கள் மூலமாக தொடர்பு கொள்ளலாம், ஒரு நாடக நடிகன் தன்னுடைய நடிப்பின் மூலமாக தொடர்பு கொள்ற மாதிரி, ஒரு கலைஞனாக ஒரு ஓவியனாக ஒரு படைப்பாளியாக இருக்கக்கூடிய உங்கள் குழந்தை சமுதாயத்தின் மேல தனக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஆனந்தத்தையும் ஆச்சரியத்தையும் தன்னுடைய படைப்புகள் மூலமாகத்தான் வெளியிடும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சோசியலி ரெலவெண்டா ஒரு ஆர்டிஸ்டா உங்க குழந்தை வருதா அப்படின்னு பாருங்க. இது பேசும்பொழுது ஐ ரிமைண்டட் ஆஃப் பாப்லோ பிகாசோ. சின்ன குழந்தைங்க இவங்களுக்கு புரியாதுன்னு எதுவுமே சொல்லல. குழந்தைங்களுக்கு புரியாது புரியாதுன்னு நினைச்சிட்டே நம்ம புரிய வேண்டிய விஷயத்த கூட சொல்லாம போயிடும். இப்ப நான் சொன்ன பாப்லோ பிகாசோ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா படியிறங்கி போகும்போது அந்த வந்த ஆண்டி என்னமோ சொன்னாங்கல்ல, என்னமோ யாரையோ சொன்னாங்கல்ல அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா குமிஞ்சு குழந்தை உயரத்துக்கு வந்து நீங்க சொல்லணும், வீட்டுக்கு வா நான் உனக்கு காமிக்கிறேன், நெட்ல போய் பார்க்கலாம் அவங்க சொன்ன பாப்லோ பிகாசோ யாருன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஒரு உந்து சக்தியாக வந்தது பாப்லோ பிகாசோ. 1937 கார்னிகா அப்படிங்கிற